الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن كان في هذه أعمى فهو في الآخرة أعمى وأضل سبيلا صدق الله مولانا العليم எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும் அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபியூங்கள் தபு தாபியீங்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸின் கதாநாயகர்களான அல் குத்துபு ஷஹீத் அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஸ் நாயகம் ஆண்டகை அவர்களுடைய பேரிலும் அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலி அஷாதுலி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் அன்னார்களுடைய அருந்தவ ஹலீஃபா சையீதுனா அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகம் கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் ஆண்டகை அவர்களுடைய பேரிலும் எங்களையெல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேகுனா ஷம்ஷுல் உலமா இவல் ஆரிஃபீன் அப்துல் ரவுப் இல் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுல் இல்லஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் இந்த இடத்தில் சமாதி கொண்டு ஆன்மீக ஆட்சி புரியும் சங்கைக்குரிய ஷேகுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் சங்கையான இந்த மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சிறார்கள் எம் மத்துணை பேறு மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் சகோதரர்களே, நாங்கள் மூன்று குத்துபுமார்களை இன்று விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் முதலாமவர் அல் குத்துபு ஷஹீத் அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஸ் நாயகம் ஆண்டகை அவர்கள். மிகப்பெரிய ஞானக்கடல், வஹ்தத்துல் வுஜூத் எல்லாம் அவனே என்ற கொள்கையை இந்த உலகத்தில் பகிரங்கப்படுத்திய மகான்களில் இவர்களும் ஒருவர். இவர்கள் பிறந்த நாளிலேயே கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்களுக்கு ஒரு கட்டளை வந்தது. யா கௌசுல் ஆலம் கதமக அன் அகிலில் மகரிப், மகரிபு வாசிகளை விட்டு உங்கள் கால் பாதத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். பின்ன குத்துபல் மகரிப் கது ஒளிதல் யோம், ஏனென்றால் மகரிபுடைய குத்துபு இன்றைய நாள் பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தவுடனே கௌசுல் ஆலம் ஆண்டகை அவர்கள் அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஸ் நாயகத்துடைய வீட்டுக்கு போய் அவர்களை பார்த்து அவர்களுக்கு துவா செய்த வரலாறுகள் கிதாபுகளிலே பதிவாயிருக்கிறது. அதேபோன்று அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஸ் நாயகம் ஆண்டகை அவர்கள் உஸ்தாதுல் அக்தாப் குத்துபுமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தவர்கள், மூன்று குத்துபுமார்களுக்கு ஞான குருவாக இருந்தவர்கள். அவர்களில் முதலாமவர் சையீதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்கள். இரண்டாமவர் சையீதுனா அல் குத்துப் இப்ராஹிம் அத் தசூகி நாயகம் ஆண்டகை அவர்கள். மூன்றாமவர் சையீதுனா அல் குத்துப் அஹ்மதுல் பதவி நாயகம் ஆண்டகை அவர்கள். இந்த மூன்று குத்துபுமார்களுக்கும் உஸ்தாதாக ஷெய்காக ஞான குருவாக அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஸ் நாயகம் ஆண்டகை அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய புகழை இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? சகோதரர்களே, இந்த அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஸ் நாயகம் ஆண்டகை அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இறைஞான தத்துவத்தை உலகத்தில் பகிரங்கப்படுத்திய காரணத்தினால் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள்.
இன்று ஒரு சிலர் சூஃபிசத்தை ஒரு அம்சத்தோடு அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சூஃபிசம் என்றால் நற்குணங்கள் மாத்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அஹ்லாக்குகளை நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கும் தளம் என்று மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்படியென்றால் ஏன் அல் குதுப் அப்துஸ்ஸலாம் இப்னு மசீசி நாயகம் அவர்கள் கொல்லப்பட வேண்டும்? சிந்தனை கேடுங்கள். ஏன் அவர்கள் கொல்லப்பட வேண்டும்? இவர்களே அகலாக்கு அகலாக்கு என்று மாத்திரம் தரீக்காவை ஒரு கிணற்று டவளை போன்று ஒரு இடத்தில் கட்டுப்படுத்தி இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அகலாக்கு விடயத்தில் எவ்வளவு நட்பண்புள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். ஏன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால், அவர்கள் நட்பண்புள்ளவர்களாகவும் இருந்தார்கள், இறைஞானத்தை பகிரங்கமாக போதிப்பவர்களாக இருந்தார்கள். எல்லாம் அவனே என்ற தத்துவத்தை பகிரங்கமாக படித்துக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஹத்திது பசரல் ஈமான் தஜிதில்லாஹ ஃபீ குல்லி ஷைஇன் வ மஅ குல்லி ஷைஇன் வ ஃபௌக குல்லி ஷைஇன் வ முஹீதம் பிகுல்லி ஷைஇன் வ கரீபம் பிகுல்லி ஷைஇன். அவர்கள் போதித்த தத்துவம், சகோதரர்களே, நீ ஈமானுடைய அகப்பார்வையை கூர்மையாக்கிக் கொள். தஜிதில்லாஹ ஃபீ குல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துவிலேயும் அல்லாஹ்வை நீ பெற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு வஸ்துவுக்கும் மேலால் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய். எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான் என்கிறதை நீ பெற்றுக் கொள்வாய், அடைந்து கொள்வாய் என்று சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகத்திற்கு சொல்லிக் கொடுத்த மகான் தான் இவர்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? எல்லாம் அவன்தான் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இன்று இந்த வரலாறுகள் பேசப்படுவதில்லை. ஏன்? பேசினால் இதில் கரை காண்பதற்கு இது சார்ந்தவர்களுக்கு தெரியாது. ஏன் கொல்லப்பட்டார்கள்? அவங்க நல்ல அகலாக்குடையவர்களாக தானே இருந்திருப்பார்கள் என்று ஒரு பொதுமகன் வந்து கேட்பானா இல்லையா? இதற்கு பதில் சொல்வதாக இருந்தால் அவங்க வகுத்துல் வஜூத் பேச தொடங்கணும். பேச முடியுமா? கரை காண முடியுமா? சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது என்ன ஒரு விஷயம் என்று தெரியுமா? தெரியாத காரணத்தினால் இந்த வரலாற்றுகளை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களே இப்படி என்றால் அவர்களுடைய ஹலீஃபா சையதுனா அல் குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலி அஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்கள் எப்படி பேசியிருப்பார்கள்? இந்த தத்துவத்தை எப்படி போதனை செய்திருப்பார்கள்? ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அபல் முஹக்கிகூன ஐயரவு கைரல்லா. சாதுல் நாயகம் சொன்ன தத்துவம், முஹக்கிகூங்கள் ஹக்கீக்கத்துவாதிகள் அல்லா அல்லாததை பார்ப்பதை விட்டு மறுத்து விட்டார்கள். அப்படி என்ற என்ன? எல்லாவற்றையும் அல்லாவாக பார்த்தார்கள் என்பது அர்த்தம். இதற்கு என்ன விளக்கம் சகோதரர்களே? இவங்க நினைச்சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லி காட்டுவதாக இருந்தா சாதுல் நாயகமும் ஹக்கீக்கத்துவாதிகளும் கண்ணை கெட்டி கொள்வார்கள். சூரியனை பார்க்க மாட்டார்கள், கண்ணை பொத்திக் கொள்வார்கள். முன்னால் பொஞ்சாதி இருந்தால் பொஞ்சாதியை பார்க்க மாட்டார்கள், கண்ணை பொத்திக் கொள்வார்கள். யார் வந்து பேசினாலும் கண்ணை பொத்திக் கொள்வார்கள். ஏன்? ஹக்கீக்கத்துவாதிகள் அல்லாஹ் அல்லாததை பார்க்கவில்லை, பார்ப்பதை மறுத்துவிட்டார்கள். அப்படி என்ன என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் பார்த்தார்கள், அல்லாஹ்வுக்கு வேறானதாக பார்க்கவில்லை, அல்லாஹ் தானானதாக பார்த்தார்கள். சகோதரர்களே, அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு அறிவித்தான், பி குல் வலையதுல்ல வானல் குல். ஷாதுலி நாயகமே, நான் ஒரு செய்தி சொல்லித் தருகிறேன், அதை பிரகடனப்படுத்துங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள், என்னை பற்றி அறிவித்து விடுங்கள், வானல் குல்லு எல்லாம் நானே, அல்லாஹ் சொல்கிறான். சாதுல் நாயகம் அவர்கள் போதித்ததாக
தன் மாணவர்களுக்கு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக சூபியாக்கள் தன்னுடைய அவர்களுடைய கிதாபுகளிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய செய்தி. சாதுல் நாயத்தை சும்மா விட்டார்களா? சாதுல் நாயத்துக்கு என்ன அநியாயமெல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? எங்களுடைய ஷேகுனா எஜமான் மிஸ்பாஹி நாயகம் ஆண்டகை அவர்கள் இந்த இறை தத்துவத்தை போதித்ததன் வெளிப்பாடாக என்னென்ன சோதனைகளை என்னென்ன சோதனைகளுக்கு உள்வாங்கப்பட்டார்களோ அவை அனைத்தும் இதற்கு முன்னால் சாதுலி நாயகம் அவர்கள் இந்த தத்துவத்தை பேசியதற்காக அனுபவித்த சோதனைகள். சாதுலி நாயகம் என்ன தெரியுமா செஞ்சார்கள்? இவங்க சொல்ற மாதிரி சாதுலி நாயகம் ஆண்டகை அவர்கள் வெறுமனே சூபிசம் என்ற பெயரில் அகலாக்கை மாத்திரம் வளர்த்திருந்தால் அவங்களை யார் எதிர்க்கணும்? இன்றைக்கு தரீக்காக்களுடைய நோக்கம் வெறுமனே நற்குணங்களை மாத்திரம் வளர்ப்பதாக இருந்தால் இன்று இலங்கையில் உள்ள ஏனைய இயக்கங்கள் ஏன் தரீக்காக்களை எதிர்க்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். அகலாக்கு உள்ள இடத்தை ஏன் தரீக்காக்கள் மறுக்க வேண்டும்? ஏன் ஜமியத்துல் உலமா தரீக்காக்களை எதிர்க்க வேண்டும்? தரீக்காக்களுடைய அனுஷ்டானங்களை எதிர்க்க வேண்டும். தரீக்காக்களுடைய போதனைகளை எதிர்க்க வேண்டும். நற்குணத்தை தானே அவங்க வளர்க்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, நற்குணத்தையும் தாண்டி தரீக்காவுக்கான ஒரு கொள்கை பிரகடனம் இருக்கிறது. அந்த கொள்கை பிரகடனத்தை அவர்கள் விளங்கிய காரணத்தினால் தான் இன்று தரீக்காக்களை அடுத்த இயக்கங்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். சைதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்கள், எல்லா ஷாதுலியா தரீக்காவுடைய ஹலீபாமார்களும் பண்ணுவார்கள் பயான்ல, என்ன தெரியுமா? மண் அராத இஸ்ஸத்த தாரைன் ஃபல் யதுகுல் ஃபி தரீக்கத்தினா யௌமன் ஔ யௌமைன். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கங்களை வண்டி ஓடாது சகோதரர்களே, அதுக்கங்களை வண்டி ஓடினா மாட்டிக்கொள்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யார் இந்த ஈருலகத்துடைய கண்ணியத்தையும் நாடுகிறானோ அவன் என் பாதையில் என் தரீக்கத்தில் ஒரு நாள் நுழையட்டும், இல்லாவிட்டால் ரெண்டு நாள் நுழையட்டும், அவளோட வண்டி நின்றுடும். அதுக்கங்களை வண்டி போகாது. ஆனால் அந்த வண்டியை கொஞ்சம் நான் எடுத்துடுறேன் சகோதரர்களே. இதற்கு பின்னால ஷாதுலியா தரீக்கா ஹுலபாக்களிடத்தில் இதை பற்றி கேளுங்கள். ஒரு முரீது கேட்டார், நாயகமே கைபபி, அது எப்படி எனக்கு சாத்தியமாகும்? உங்களுடைய தரீக்கத்தில் நுழைந்தால் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நுழைந்தால் ஈருலக பாக்கியமும் கிடைக்கும் என்று சொல்கிறீர்களே, எனக்கு எப்படி சாத்தியமாகும்? சாதுலு நாயகம் சொன்னார்கள், முதலாவது வசியத்தை என்ன தெரியுமா? ஃபர்ரிகில் அஸ்நாம அன் கல்வி, உன்னுடைய உள்ளத்தில் இருந்து சிலைகளை நீ பிரித்து விடு. ஆழமாக சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. உன் உள்ளத்தில் இருந்து சிலைகளை நீ பிரித்து விடு, அகற்றி விடு. அந்த சிலைகள் என்ன? அந்த சிலைகள் என்ன என்று இன்று ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்த ஹுலபாக்கள் விளக்கம் சொல்ல தொடங்கிவிட்டால் விஷயம் வெளியாகும். ஆனால் பேச மாட்டார்கள். ஓசுல்லாலம் ஆண்டகை அவர்களும் சொல்கிறார்கள், அமா தஸ்தஹி அந்த கூலலா இலாக இல்லல்லா வபி கல்வி கல்பு மபூத், உனக்கு உன் உள்ளத்தில் 100,000 சிலைகளை வைத்துக்கொண்டு லா இலாக இல்லல்லா என்று சொல்ல வெக்கம் இல்லையா என்று கேட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த சிலைகள் தான் நான் என்ற உணர்வு, அந்த சிலைகள் தான் கைரியத் என்ற உணர்வு, அல்லாஹ் வேறு படைப்பு வேறு என்று பார்க்கக்கூடிய உணர்வு, நான் ஒருவன் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வு. இந்த சிலைகளை அகற்றிக் கொள்ள சொல்கிறார்கள் சையதுனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்கள். இன்றைக்கு இந்த சிலைகள் தெரியுமா, இவங்க நினைச்சிட்டிருக்கிறாங்க சிலை வணக்கம் அண்டா பன் சிலையில் இருப்பது, கோவிலில் இருப்பது, இவைகள் மாத்திரம்தான் சிலை என்று. ஷாதுலி நாயகம் சொல்கிறார்கள், என்ற தரீக்கத்தில் நீ நுழைந்து இஸ்ஸத்து தாரேனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை அகட்டிவிடு என்று சொல்கிறார்கள். அந்த சிலைகள் என்ன என்று ஒருவன் போதிக்க தொடங்கினால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் ஒரு முர்த்தத்து பட்டம் கிடைக்கும். ஆனால் போதிக்க மாட்டார்கள். போதித்தால் அவங்களும் எங்கட கூடாரத்தில் எங்கட கூட்டத்தோடு என்ன செய்வார்கள்? உள்வாங்கப்படுவார்கள் சகோதரர்களே. இன்று ஏமாற்றம்தான். இன்று
ஏமாற்றம் நடிகர்கள் நாடக கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்க தரீக்கத்துவாரி என்று பேர். குதுபு நாயகத்துடைய கொள்கையை சொல்ல சொன்னால் கொள்கை தெரியாது, சாதுல நாயகத்துடைய கொள்கையை சொல்ல சொன்னால் கொள்கை தெரியாது. ஒருவன் ஒரு வலியுல்லாவுடைய தரீக்காவிலிருந்து அந்த வலியுல்லாவுடைய கொள்கையை பிரகடனப்படுத்த தொடங்கிவிட்டால் அவனுக்கு முர்த்தத்து பேரு வாஜிபு சகோதரர்களே. அவன் ஜிந்திக்கு என்று பேர் வருவது வாஜிபு. இன்று சேகுனா அவர்கள் அப்படியான ஒரு பிரச்சாரத்தில் இருப்பதனால் தான் அந்த வலிமார்கள் பெற்ற பெயர்களை இன்றும் அவர்கள் வராசத்தாக அனந்திரமாக பெற்றிருக்கிறார்கள். அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்கள் மகிரிபில இருந்தார்கள். மகிரிபில இருந்து இந்த இறைஞான தத்துவத்தை எல்லாம் அவனே என்ற தத்துவத்தை போதித்தார்கள். அங்கு உலமாக்கள் எல்லாம் ஷாதுலி நாயகத்திற்கு எதிராக பெரும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஷாதுலி நாயகத்தையும் ஷாதுலி நாயகத்தை ஈமான் கொண்டவர்களையும் ஜனாதிகா ஜிந்திக்குகள் என்று அழைக்க தொடங்கினார்கள். ஷாதுலி நாயகம் கொல்லப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அவர்களுடைய கழுத்து அறுக்கப்பட வேண்டும், அவர்களோடு இருப்பவர்கள் வெட்டப்பட வேண்டியவர்கள் என்று பிரகடனம் செய்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாதுலி நாயகத்துடைய கனவுல வந்து சொன்னார்கள், இது ஹப் இல தியாரில் மிஸ்ரியா துரப்பி பிஹா அர்பயீன சித்திகா. ஷாதுலி நாயகமே, இதுக்கு அப்புறம் இந்த ஊரில் இருக்காதீங்கோ, மிஸ்ருக்கு போங்கோ, மிஸ்ரில் நீங்கள் 40 சித்திகீங்களுக்கு ஷேகாக இருக்க வேண்டும், 40 சித்திகீங்களுக்கு தர்பியத்து செய்ய வேண்டும். அப்பொழுது ஷாதுலி நாயகம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உன்சத்தடிப்படையில் காதல் அடிப்படையில் பேசுவதற்கு சொன்னாங்களாம், நாயகமே வல் பலது பயித் வல் ஹர்ரு ஷதீத், ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற ஊர் நாயகமே, சூடும் கடுமையாக இருக்கிறது, நான் எப்படி போவது என்று கேட்ட பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் போங்கோ, உங்களுக்கு மேகம் நிழல் கொடுக்கும், உங்களுக்கு மேகம் நிழல் கொடுக்கும், உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் தண்ணீர் கிடைக்கும். இப்போ ஷாதுலி நாயகம் தனியே வரல, ஷாதுலி நாயகத்துடைய முரீதுகளோடு மகரிபில் இருந்து மிஸ்ருக்கு வாரார்கள், இஸ்கந்தரியாவுக்கு வருகிறார்கள். மலை மேகம் அவங்களை அப்படியே நிழல் கொடுத்து கொண்டே வந்ததான் முரீதுகள் சொல்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் தண்ணீர் தேவைன்னா ஷாதுலி நாயகம் அந்த மலை மேகத்தை பார்ப்பாங்களாம், அந்த இடத்துல மாத்திரம் மழை பொழியும், மழை பெய்யும். எப்படி கராமத்து, மிஸ்ருக்கு வருகிறார்கள், இஸ்கந்தரியாவுக்கு வருகிறார்கள். வர முந்தி அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் கடிதம் அனுப்பி இந்த அரசருக்கு ஒரு செய்தியை பகிர்ந்தார்கள். அது என்ன செய்தியுமா சகோதரர்களே? கிதாபுல வருது, ஷாதுலியா தரீக்காவுடைய உலமாக்களிடத்தில் இது சம்பந்தமான செய்திகளை கேட்டு நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் காத்தாங்குடியிலேயும் புதிதாக ஒரு ஹலீபா நியமிக்கப்பட்டிருக்கிறார், உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், அவரிடத்தில் போய் இந்த இது என்னது, இப்படி செய்து என்னதுக்கு, இப்படி ஏன் ஷாதுலி நாயகத்துக்கு கொடுத்தார்கள் என்று கேளுங்கள். கேட்டு படிப்பது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட பழக்கம் தானே, கேட்டு படிக்குமாறு எங்களுக்கு எங்களுடைய எஜமானவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், போய் கேட்டு படியுங்கள். எப்படி தெரியுமா அந்த கடிதத்தில் இருந்தது பாருங்கள் சகோதரர்களே, இன்னஹு சயக்குதும் அலைக்கும் மிஸ்ர மகரிபியுன் மின ஜனாதிகா அஹ்ரஜனாகும் இம் பிலாதினா ஹீன அத்லஃப அகாயிதல் முஸ்லிமீன் வையாக்கும் ஐயஹ்தாக்கும் பிஹலாவத்தி மந்திகிஹி ஃபைன்னஹு மின் கிபாரில் முல்ஹிதீன். சுபஹானல்லாஹ், ஷாதுலி நாயகத்துக்கே இந்த பட்டமண்டா, நாங்கள் இப்படியான பேர்கள் ஆயிரம் கேட்பதற்கும் தயார் சகோதரர்களே. இந்த பட்டங்கள் இந்த பேர்கள் எங்களுடைய ஈமானை ஒரு மயிரளவேயும் அசிக்க முடியாது. என்ன ஷாதுலி நாயகத்துக்கு சொன்னாங்க தெரியுமா? அந்த மிஸ்ர் நாட்டு ஜனாதிபதிக்கு கடிதம், இன்னஹு சயக்குதும் அலைக்கும் மிஸ்ர மகரிபியும், இதோ மிஸ்ருக்கு மகரிபில இருந்து ஒருவர் வருகிறார், அவர் மின ஜனாதிகா ஜிந்திக்குகளில் ஒருவர். ஜிந்திக்கண்டா யாரு? ஈமானை குஃபுரை மறைத்து ஈமானை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் என்பது அர்த்தம். அப்ப ஷாதுலி நாயகத்துக்கு என்ன பட்டம் கொடுக்கிறார்கள்?
யார் கொடுத்தது? யகூதிகளா கொடுத்தது? நஸ்ரானிகளா கொடுத்தது? உலமாக்கள், அறிஞர்கள், புகஹாக்கள், சூபிசத்திலே காலடி வைக்காமல் இருந்த முத்த கல்லிமூங்கள். பாருங்கள், தொடர்ந்து விளம்பரக்கூடிய வாசகங்களை, அஹ்ரஜுநாஹு மிம்பிலாதினா, நாங்கள் அவரை எங்களுடைய ஊரில் இருந்து வெளிப்படுத்தி விட்டோம், விரட்டி விட்டோம். ஏன் விரட்டினோம் தெரியுமா? ஹீன அத்லஃப அகாயிதல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் பொதுமக்களுடைய கொள்கையை அவர் பாலடை தவித்து விட்டார், வீணடித்து விட்டார். ஹவாசுல் ஹவாசுகளுடைய அகீதாவை அபுல் ஹசன் அலியின் ஷாதிரி நாயகம் சொல்லும் பொழுது, அது பொதுமக்களுடைய அகீதாவோடு முட்டுமா மோதுமா இல்லையா? பொதுமக்களை கெடுக்கிறார் இவர், பொதுமக்களுடைய கொள்கைகளை கெடுத்துக் கொண்டிருந்தார். அப்படி என்றா ஷேகுனா மிஸ்பாயி நாயகம் ஆண்டகை அவர்கள் போன்று உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த ஞானத்தை ஷாதிரி நாயகம் பகிரங்கமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள் பாருங்கள், வையாக்கும் ஐயஹ்தாக்கும், உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம், அவர்கள் உங்களை குழப்பி விடாமல் இருக்க வேண்டும், உங்களை மோசடியில் ஆழ்த்தி விடாமல் இருக்க வேண்டும். பி ஹலாவத்தி மந்திக்கு, அவருக்கு அந்த தேன் போல பேசக்கூடிய ஆற்றலை வழங்கப்பட்டிருக்கிறார், அந்த பேச்சு வன்மையினால் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தாமல் இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த உலமாக்கள், ஃபைன்னஹு மின் கிபாரில் முல்ஹிதீன், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நாஸ்திகர்களோட தலைவர். யாருக்கு சொன்ன பேர் இது? சையிதுனா அல் குதுப் அபுல் ஹசன் அலி அஷ்ஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்களுக்கு சொன்ன பட்டங்களும் பெயர்களும் இது கிதாபில் இருக்குதா? உலமாக்கள் இப்படியான ஒரு செய்தி கிதாபுகள் இல்லை என்றிருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கிதாபு பேர் பக்கத்தோடு மொழிபெயர்ப்பையும் சொல்லி நாங்கள் விஷயத்தை தருகிறோம். இதற்கு பிறவாவது தரீக்காவுடைய கொள்கைகளை சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய தகப்பனுடைய கொள்கையை சொல்லிக் கொடுங்கள். தகப்பன் தெரியாத, தகப்பனுடைய கொள்கை தெரியாத யார போல? அப்படியான ஆக்களை போல உங்களோட பொறுப்புகளில் நீங்கள் பொறுபோக்கு செய்யாதீர்கள் என்று நான் நண்பன் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலத்தில் ஒரு மாபெரிய பக்கீ இருந்தார், ஷாதுலி நாயகத்துடைய கையில் பையத்து செய்தவர்கள் அவர்கள். அவர்கள் இப்னு தக்கீக் அல் ஈத் ரஹமஹுமுல்லா அவர்கள். அவங்க சொல்றத பாருங்க, எப்படி தெரியுமா? மா ரஐது அரஃப பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ்வை மிக அறிந்த ஒருவரை நான் கண்டதாக இருந்தால் அது ஷாதுலி நாயகம்தான். ஆனால் இப்படி இருந்தும் ஆரிப்பில்லாவாக இருந்தும் அங்கிருந்த உலமாக்கள், அங்கிருந்த புகஹாக்கள், தசவுபு தெரியாதவர்கள், இறைஞானம் புரியாதவர்கள் ஷாதுலி நாயகத்தை நோவித்தார்கள். வாஹ்ரஜூஹு, அவரை ஊரிலிருந்து வெளிப்படுத்தினார்கள். அவரை மாத்திரமல்ல, அவரை நம்பியிருந்த கூட்டத்தையும் வெளிப்படுத்தினார்கள். வகதபு இலா நாயிபில் இஸ்கந்தரியா இன்னஹு யக்துமு அலைக்கும் மக்ரிபியுன் ஜிந்திக்குன் வகத அஹ்ரஜ்னாஹு மின் தியாரினா ஃபஹ்தரூஹு. உங்களோட ஊருக்கு இஸ்கந்தரியா மிஸ்ர் நாட்டுக்கு கடிதம் அனுப்பினார்கள், ஒரு ஜிந்திக்கு வந்து கொண்டிருக்கிறார், கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், அவரோடு ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கடிதம் போனது. அந்த ஊர் மன்னன் என்ன தெரியுமா செய்தான்? ஷாதுலி நாயகத்தை கொண்டு போய் சிறையில் அடைச்சு போட்டான். எப்படி இருக்கும்? ஷாதுலி நாயகம் யோசித்தார்கள், அப்படி பார்த்தார்கள். சிறையில் இருந்து கொண்டு சிறை வெடித்தது, வெடித்து சிறை சுவர்கள் கதைத்தது. ஷாதுலி நாயகமே வெளியாகிவிடுங்கள். ஷாதுலி நாயகம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இப்படியெல்லாம் வெளியாக முடியாது, எப்படி வந்தேனோ அப்படி வெளியாகட்டும். என்னை யார் கொண்டு வந்து போட்டார்களோ இங்க, அவர்களே என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அந்த அரசனுடைய மாளிகை திடீரென்று நெருப்பு பிடித்து பத்தத் தொடங்கியது. அரசனுக்கு பயம் ஏற்பட்டது, அரசன் நடுங்கி போனார்.
வந்து சாதல் நாயகத்துடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நாயகமே நீங்கள் சிறையிலிருந்து வெளியாகி விடுங்கள் என்று அந்த அரசனே சாதல் நாயகத்தை வெளியே அழைத்து சென்றது வரலாறு சகோதரர்களே. அப்போ ஏன் ஓலியாக்கள் உண்மையை சென்னதற்காக, உண்மையை பகிரங்கமாக சொன்னதற்காக கேட்ட பேர்கள் ஜிந்தீக்குகள், முழுகிதூங்கள், இஸ்லாத்தை வெளிப்படுத்தி குபுரியத்தை மறைக்கக்கூடியவர்கள் என்ற பெயர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய குத்துபுமார்கள் கேட்டிருக்கிறார்கள் என்றால், எங்களை போன்று உங்களை போன்று சாதாரண நாங்கள் இந்த பேர் கேட்க தயாரா இல்லையா? இப்படியான பெயர்கள் எங்களுக்கு தரஜாவா இல்லையா? எங்களுடைய ஈமான் அகற்ற முடியுமா? எங்களுடைய ஈமான் அசத்தி பார்க்க முடியுமா? முடியாது சகோதரர்களே. சரி, சாதுல் நாயகத்துடைய ஹலீஃபா அபுல் அப்பாசுல் முர்சி நாயகம் இதே தத்துவத்தை தாம் சொன்னார்கள். அவங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. யார் எதிர்த்தார்கள்? யார் எதிர்த்தார்கள்? அந்த ஊரில் இருந்த ஜமியத்துல் உலமா, தசவுபு தெரியாத உலமாக்கள், ஃபுக்கஹாக்கள் எதிர்த்தார்கள். அபுல் அப்பாசுல் முர்சி நாயகத்தை விவாதத்துக்கு வாருங்கள், விவாதத்துக்கு வாருங்கள் என்று கோஷமிட்டார்கள். அபுல் அப்பாசுல் முர்சி நாயகம் அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னார்கள். என்ன தெரியுமா அந்த பதில்? இந்த காலத்தில் இருக்கிற எல்லா முட்டாள்களுக்கும் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னார்கள்? லவ் அலிம உலமாவு மிசிர் மா தஹ்த லிஹியதி ஹாதா, மா தஹ்த லிஹியதி ஹாதிஹி லஅதௌனி வலவ் ஹபுவாண்டார்கள். அப்படி என்ன தெரியுமா? இந்த மிசிறு நாட்டிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த தாடி இப்படி பிடிச்சார்கள். இந்த தாடிக்குள்ள என்ன இருக்கிறது என்று தெரிந்தால் என்னிடத்தில் தவழ்ந்து தவழ்ந்து வந்தாவது நான் சொல்லக்கூடிய அறிவை என்னிடம் இருந்து படித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நாங்கள் ஔலியாக்களுடைய அந்த அனந்தர சொத்தான அந்த இல்முல் மாரிபாவை, அந்த ஞான கலையை இந்த உலகத்திலே பிரகரணப்படுத்துவதற்கு எங்களுடைய ஷேகுனா இஸ்மாயில் நாயகம் ஆண்டகை அவர்களின் மூலமாக, அவர்களுடைய பரக்கத்தினால் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டவர்கள் ஷேகுனா அவர்கள் அதற்கு தலைமை தாங்கி இன்னும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று சாதுல் நாயகத்தை உலமாக்கள் எதிர்த்தது போன்று இன்று மிஸ்பாய் நாயகத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று குத்துபு ஷஹீத் அப்துல் சலாம் இப்னு மசீஸ் நாயகத்தை கொலை செய்வதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற்றவர்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்தார்கள். ஷேகுனா அவர்களுக்கு நஞ்சூட்டப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அல்லாஹ் பாதுகாத்தான். நானும் நீங்களும் தெரிந்த வரலாறுகள். ஷோட்கன் 38 தோட்டாக்கள் கண் முன்னே வெளியாக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹு தாலா தனது நல்லடியார்களை பாதுகாக்கிறான், ஷேகுனா அவர்களை பாதுகாத்தான் சகோதரர்களே. எனவே நாங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஔலியாக்களுடைய அறிவை சுமந்து செல்லக்கூடிய எங்களுக்கு, ஔலியாக்களுடைய அகவாள்களை சொல்லக்கூடிய எங்களுக்கு, ஔலியாக்களுக்கு நடந்ததெல்லாம் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஔலியாக்கள் கேட்ட பேர்கள் எல்லாம் எங்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எப்படியான நிலைமை ஏற்பட்டாலும், எப்படியான சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஈமானை இந்த துன்யாவுடைய அற்ப பொருள்களுக்காக விட்டுவிடாமல், விட்டு ஈருலக பாக்கியத்தை இழந்து விடாமல் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், உற்றார்கள், மனைவி, மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஷேகுனாவுடைய சரீர சுகத்தோடு ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. அவர்களை எதிர்ப்பவர்களை அழித்தொழிப்பாயாக. அவர்களை கேவலப்படுத்துபவர்களை நீ கேவலப்படுத்துவாயாக. அவர்களை கொச்சப்படுத்துபவர்களை நீ கொச்சப்படுத்துவாயாக. அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை நீ இல்லாமல் செய்திருவாயாக. அவர்களுடைய ஹயாத்திலேயே இந்த பள்ளி வாயலை அழகிய முறையில் கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஜம்மியத்துல் உலமாவினால் கொடுக்கப்பட்ட
அந்த அநியாயமான ஃபத்வாவிலிருந்து எங்களுடைய ஷேகுனாவையும் எங்களோடு இருக்கக்கூடிய இந்த மூமினான முஸ்லிமான சமூகத்தையும் நீ பாதுகாப்பாயாக. அதிலிருந்து எங்களுக்கு விமோசனத்தை பெற்றுத் தருவாயாக. ஓதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகையுடைய பொருட்டு நாள் கேட்கிறோம் ரஹ்மானே. ஷாதுலி நாயகத்துடைய பொருட்டு நாள் கேட்கிறோம் ரஹ்மானே. அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் நாயகத்துடைய பொருட்டு நாள் கேட்கிறோம் ரஹ்மானே. அபுல் அப்பாசுல் முர்சி நாயகத்துடைய பொருட்டு நாள் கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய இந்த தளத்தை பாதுகாப்பாயாக, எங்களோடு உள்ளவர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஷேகுனாவை பாதுகாப்பாயாக, அவர்களோக்கு உதவி செய்பவர்களை பாதுகாப்பாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.